பார்க்கின்சன்ஸ் நோய் என்பது உடலசைவு மீதான கட்டுப்பாட்டை பாதிக்கக்கூடிய ஒரு நரம்பியல் கோளாறு அது நாளடைவில் அதிகரிக்கும் அதன் அறிகுறிகள் பொதுவாக சுமார் அறுபது வயதில் தோன்றும் எனினும் சில சமயம் இதைவிட வயது குறைவானவர்களையும் அது பாதிக்கலாம் பார்க்கின்சன்ஸ் நோயின் அறிகுறிகள் ஓய்வு நிலையில் நடுக்கம் அல்லது உதறல் குறிப்பாக கைகள் மற்றும் கரங்களில் அசைவுகளின் வேகம் குறையும் இதனால் அன்றாட வாழ்க்கை செயல்பாடுகளை மேற்கொள்ள கஷ்டமாக இருக்கும் இறுக்கம் உதறுதல் தம்பித்தல் முகமூடி போன்ற முகபாவனைகள் மற்றும் தசைப்பிடிப்பு குறுகிய இடறுகிற அடிகளை எடுத்து வைத்து நடப்பது நடையை துவக்க அல்லது நிறுத்த சிரமப்படுவது முன்னால் சாயும் போக்கு மற்றும் கைகளை ஆட்டாமல் நடப்பது இதன் மற்ற அறிகுறிகளில் உட்படுபவை சமநிலை ஒருங்கிணைப்பு புரிதல் பேச்சு விழுங்குதல் ஆகியவற்றுக்கு சமப்படுதல் மிகுதியான வியர்வை வாசனை இழப்பு மன உற்சாகம் தூக்கம் நினைவாற்றல் ஆகியவற்றில் தடங்கள் சருமம் இரத்த அழுத்தம் சிறுநீர் கழித்தல் பாலியல் செயல்பாடு ஆகியவற்றில் பிரச்சினைகள் மற்றும் மலச்சிக்கல் டோப்பமீன் எனப்படும் வேதி குறைவான அளவுகளில் இருப்பதாலேயே பார்க்கின்சன்ஸ் நோய் ஏற்படுகிறது டோப்பமீன் உற்பத்தி செய்யும் மூளை நரம்பு செல்களின் இழப்பே இதற்கு காரணம் பிற நரம்புகளுக்கும் சேதம் உண்டாகலாம் இதனால் பிற மூளை வேதிகளும் பாதிக்கப்படலாம் இவ்வாறு நரம்பு சேதமடைவதற்குரிய சரியான காரணம் தெரியவில்லை எனினும் மரபியல் மற்றும் சுற்றுச்சூழல் காரணங்கள் இதனுடன் தொடர்புபடுத்தப்படுகிறது மருந்துகள் பார்க்கின்சன்ஸ் நோயின் அறிகுறிகளைக் குறைத்து நோயாளியின் வாழ்வை மேலும் சௌகரியமாக ஆக்கும் மருந்துகள் மூலம் போதிய நிவாரணம் பெறாத நோயாளிகளுக்கு அறுவை சிகிச்சை மூலம் ஆழ்ந்த மூளைத் தேடல் அளிக்கப்படுகிறது நடை மற்றும் சமநிலை சார்ந்த பிரச்சினைகளினால் கீழே விழும் ஆபத்தை குறைக்க ஒரு தடி அல்லது வாக்கர் பயன்படுத்தலாம் அன்றாட செயல்பாடுகளை உட்கார்ந்த நிலையில் மேற்கொள்வது விரும்பத்தக்கது பிசியோதெரப்பியும் சமநிலை பயிற்சியும் நடை மற்றும் சமநிலை பிரச்சினைகளுக்கு தீர்வளிக்க உதவும் செயல்படாமல் இருப்பதால் ஏற்படும் மூட்டுப் பிரச்சினைகளை தவிர்க்க முனைப்பான உடற்பயிற்சிகளும் சாவகாசமான நீட்டி மடக்குதல்களும் செய்யலாம் பேச்சு சிகிச்சை பேச்சை மேம்படுத்த உதவும் தொழிற்சிகிச்சை என்பது அன்றாட வாழ்வு செயல்பாடுகளை மேற்கொள்ளவும் இயன்ற அளவு அதிக காலத்துக்கு சுயமாக செயல்படவும் உதவுகிறது பரிந்துரைக்கப்பட்டபடி மருந்துகளை வழக்கமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் எதிர்பார்க்கப்படும் நோயின் வளர்ச்சி மற்றும் இருக்கின்ற சிகிச்சைகள் குறித்த தகவல் பெற்றுக்கொள்ள வேண்டும் சமநிலையான உணவு நல்ல ஆரோக்கியத்தை பேண உதவும் மலசிக்கலை தவிர்க்க உணவில் நிறைய நார்சத்து இருக்க வேண்டும் இந்நோய் பற்றியும் அதற்கான சிகிச்சைகள் மற்றும் எதிர்பார்க்கப்படும் விளை பலன்கள் பற்றியும் முழுமையாக புரிந்துகொள்வது கொள்வது கவனித்துக் கொள்பவர்களை வருங்கால சவால்களுக்கு தயார்படுத்தும் நோயாளியின் அறிகுறிகள் சிகிச்சை மற்றும் மன உற்சாகத்தை வழக்கமாக கண்காணிக்க வேண்டும் கீழே விழும் ஆபத்து அதிகரிக்கும் என்பதால் வீடு மற்றும் சூழலை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் கஷ்டமான காலங்களில் நிதி மற்றும் இதர விவகாரங்கள் சார்ந்து திட்டமிட நோயாளிக்கு உதவ வேண்டும் எவ்வொரு செயல்பாட்டிலும் நோயாளியை அவசரப்படுத்தாதீர் அது கூடுதல் எரிச்சலையே உண்டாக்கும் நோயாளி தனது சௌகரியத்திற்கு ஏற்ற வேகத்தில் வேலைகளை செய்ய அனுமதிக்க வேண்டும் குளியலறையை நோயாளிக்கு பாதுகாப்பாக அமைக்கவும் வழுக்காத கால்மிதிகளும் சௌகரியமாகப் பொருத்தப்பட்ட கைப்பிடிகளும் கீழே விழுவதைத் தடுக்க உதவும் தேவைப்பட்டால் உதவிக்கு அழைக்க ஒரு மணி அல்லது கார்ட்லெஸ் போனை கைக்கு எட்டும் வகையில் வைக்க வேண்டும் அணியவும் கழற்றவும் வசதியாக இருக்கும் ஆடைகளை வழங்குங்கள் முன்பக்கம் கழற்றுகிற ஆடைகள் பொதுவாக அணிவதற்கு சுலபமானது நோய் வளர்ச்சியடையும் போது தொடர்ந்து கவனிப்பும் ஆதரவும் தேவைப்படலாம் அவரை கவனித்துக் கொள்வதற்காக குடும்பத்தினரும் கவனிப்பாளர்களும் போதிய நேரத்தை ஒதுக்கி ஒருமையாக இருக்க வேண்டும் ஒருவர் சரியான சிகிச்சை மூலம் பார்க்கின்சன்ஸ் நோயின் அறிகுறிகளை குறைக்க முடியும்